வணக்கம். சக்தியின் கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்கள் சமூகத்திலே பல சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கின்றன, சமூக நடைமுறைகளிலேயே பல சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. இந்த நடைமுறை சரியா, இந்த நடைமுறை பிழையா என்று எங்களுக்கு சில வழிகளிலே பிரித்து பார்க்க தெரியாமல் இருக்கும். எது சரி என்பதை தெரிந்து கொள்வதிலே எங்களுக்கு அதிகமான ஆர்வமும் நாட்டமும் எங்களுக்கு இருக்கிறது. அதற்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சி. எங்களோடு இந்தியாவிலும் சர்வதேச ரீதியாகவும் இலங்கையிலும் புகழ்பூத்து விளங்குகின்ற கம்பவாரதி ஈனா ஜெயராஜ் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நாங்கள் பல விடயதானங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக எங்களுடைய தமிழர் மரபிலே, அதுவும் இந்து சமயத்தவர்களை எடுத்துக்கொண்டால், ஆலய வழிபாடு வேறூன்று இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எல்லாவற்றிலுமே இந்த ஆலய வழிபாட்டு முறை அதிகமாக எங்களை வழிபடுத்துகின்றது என்று நாங்கள் சொல்லலாம். ஒரு கேள்வி பொதுவாகவே எங்கள் இளம் சந்ததியினர்கள் முன்வைக்கிறார்கள், ஒரு ஊரிலே ஒரு ஆலயம் இருந்தால் போதாதா, ஏன் ஒரு ஊரிலே பல ஆலயங்கள் இப்பொழுது முளைத்து கொண்டிருக்கின்றன என்ற கேள்விகளை எதிர்கால சந்ததியினர்கள் முன்வைக்கின்றார்கள். நம்முடைய மூதாதையர்கள் ஆலய வழிபாட்டை அடிப்படையாக கொண்டுதான் சமுதாயத்தை கட்டியமைத்தார்கள். ஒரு காலத்திலே தர்மகாரியங்களாகட்டும், பக்தி சார்ந்த வழிபாடாகட்டும், கலைகளினுடைய உயர்வாகட்டும், கல்வியாகட்டும், இவை எல்லாமே ஆலயத்தை அடிப்படையாக கொண்டுதான் வளர்க்கப்பட்டதாக நாம் அறிகிறோம். அப்படி நினைக்கிற பொழுது வழிபாடு கோயில் என்பது தனியே வழிபாட்டுக்குரிய விஷயமாக இல்லை. கோயிலிலே அன்னதானங்கள், கோயிலிலே கல்வி முறைகள், கோவிலிலே பிரசங்கங்கள், இப்படி ஒரு சமுதாயத்திற்கு தேவையான விடயதானங்கள் அத்தனையையும் ஆலயம் வழங்குகிறது. அப்படி வழங்குகிற பொழுது ஆலயங்கள் பலவாக இருந்தால் அதனாலே பயன்பெறுகிறவர்களுடைய தொகை பலவாக இருக்கும் என்று நம் பெரியவர்கள் கருதினார்கள். இப்போ ஊருக்கு ஒரு ஆலயம் போதும் என்றால் ஊர் முழுவதுக்கும் ஒரு ஆலயத்திலே அன்னதானம் இட முடியுமா? ஊர் முழுவதும் கூடியிருந்து ஒரு விஷயத்தை கேட்க முடியுமா? இது ஒரு பகுதி. அதாவது பல இடங்களிலும் பல கோயில்களை அமைத்து வைத்து அந்தந்த கோயிலை சார்ந்தவர்கள் இவை எல்லாவற்றையும் பெறுவதற்காக அமைக்கப்பட்டது தான் பல கோயில்களினுடைய வரலாறு என்று ஒரு பகுதியினர் சொல்கிறார்கள். இன்னொரு பகுதியினர், கோயில் என்பது பக்தியின் சார்ந்த இடம் என்கிற பொழுது நம்முடைய சந்ததியினர் மிக இலகுவாக பக்கத்திலே கோயில் இருந்தால் போவார்கள். அது இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். சற்று தூரத்துக்கு போக வேணும் என்றால் அந்த போகிற கஷ்டம் கருதியே பல பேர் கோயிலுக்கு போகாமல் விட்டு விடுவார்கள். நம்முடைய திருமுறைகளிலே சொல்லப்படுகிறது, ஒரு நாளும் திருக்கோயில் சூளாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் திருநாமம் மஞ்சளுத்தும் செப்பாராகில், இதையெல்லாம் செய்யாமல் விட்டால் அவர்கள் பாவிகள் என்று சொல்லுகிற தேவாரத்தை படிக்கிறோம். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது கோயிலுக்கு போக வேண்டும் என்பது நம் சமய மரபு. ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது கோயிலுக்கு போக வேண்டுமானால் கோயில் அருகிலே இருக்க வேண்டும். ஆகவே நம் பெரியவர்கள் தம் சந்ததி இந்த வழிபாட்டு முறைகளிலே சிறக்க வேண்டும் என்பதற்காக பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய இடங்களிலே எல்லாம் கோயில்கள் அமைத்தார்கள். அதை கும்பிட பண்ணுவது ஒரு நோக்கம். அடுத்த நோக்கம் இந்த சமூக காரியங்கள் எல்லாம் பிரித்து பிரித்து நடைபெறுவது ஒரு நோக்கம் என்ற வகையிலே தான் கோயில்கள் பலவாக வளர்ந்தன என்று சொல்கிறேன். நீங்கள் சொல்லுகின்றீர்கள், ஆலயங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அதனுடைய சமூக பணிகளும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவற்றையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு அதிகமான கோவில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது ஐயா. ஆலயங்களை இப்பொழுது வழிநடத்துபவர்கள் தர்மகர்த்தாமார்களாக இருக்கிறார்கள், அறங்காவலர்களாக இருக்கிறார்கள். அறங்காவலர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஏதேனும் விதிமுறைகள் இருக்கிறதா அல்லது நியதி இருக்கிறதா? உங்களுடைய கேள்வியிலேயே அதற்கான பதில் இருக்கிறது. அறங்காவலர் என்ற சொல்லே அறத்தை காவல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சொல்லுக்கே அர்த்தம். தர்மகர்த்தா என்பதும் அதுதான். ஆகவே அறங்காவலர்கள் தர்மத்தை காவல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தர்மத்தை அவர்கள் காவல் செய்ய வேண்டுமானால் அவர்கள் தர்மத்தை பேணுகிறவர்களாக இருக்க வேண்டும். திருக்குறளிலே பொருட்பாலிலே ஒரு அரசன் எப்படி நிர்வாகம் நடத்த வேண்டும் என்று சொல்ல வந்த திருவள்ளுவர் குற்றம் கடிதல் என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். அந்த நாங்கள் உடனே என்ன நினைப்போம், நிர்வாகத் தலைவன் ஒரு அரசன் மற்றவருடைய குற்றத்தை கடிய வேண்டும் என்று தான் நினைப்போம். திருவள்ளுவர் அந்த அதிகாரத்தில் என்ன சொன்னார் என்றால், மற்றவர்களுடைய குற்றத்தை கடிகிற ஒரு அரசன் முதலிலே தன் குற்றம் கடிய வேண்டும் என்று தான் அந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். பத்து குறளும் அதைத்தான் சொல்லுகின்றன. என்னுடைய குற்றத்தை கடியாத ஒருவனுக்கு மற்றவர்களுடைய குற்றத்தை கடிகிற உரிமை இல்லை. ஆகவே ஒரு அறங்காவலர் முதல் தான் அறம்பழி நிற்கிறவராக நிற்க வேண்டும். அறம்பழி நிற்றல் என்றால் வேறு ஒன்றும் அல்ல, அன்பின் வழி நிற்றல்.
நம்முடைய மரபு என்று ஒன்று இருக்கிறது. கல்வி, கல்வியினாலே அறிவு, அறிவினாலே அன்பு, அன்பினாலே ஒழுக்கம் இன்னும் தொடர்கிறது. இந்த எல்லையிலே நிறுத்தினோமானால் ஒழுக்கம் என்று வருகிற பொழுது அதைத்தான் நாங்கள் அறம் என்கிறோம். ஆகவே ஒழுக்கம் என்ற அந்த அறம் ஒருவரிடம் இருக்க வேண்டுமானால் கல்வி இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். இவையெல்லாம் சேர்ந்த ஒருவராகத்தான் அறங்காவலர் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே அவரை அறங்காவலர் என்று கொள்ள முடியாது. ஏன் இந்த கேள்வி எங்களுக்கு முன்வருகிறது என்று நான் சொன்னால், ஐயா இப்பொழுதெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, பல ஆலயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அறங்காவலர்கள் தான் அந்த ஆலயங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆங்காங்கே சில ஆலயங்களிலே அறங்காவலர்களுடைய செயற்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளான செயற்பாடுகளாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாகவே கொழும்பை எடுத்து நோக்கினால் சில வழிகளிலே நாங்கள் பார்ப்போம், அறங்காவலர்கள் ஒரு கும்பாபிஷேகமாக இருந்தால் என்ன, அல்லது தேர் திருவிழாவாக இருந்தால் என்ன, ஏதேனும் மிக முக்கியமான சில சமய நிகழ்வுகளாக இருந்தால் என்ன, ஆலய பூஜைகள் எல்லாம் அவர்கள் வந்ததன் பிறகுதான் ஆரம்பிக்கும், அல்லது அவர்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் வந்ததன் பிறகுதான் ஆரம்பிக்கும். பக்தர்கள் பல பேர் இருந்தாலும் தனக்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற சில சில பண்புகளை நாங்கள் சில ஆலய நிர்வாகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விமர்சனத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீர்கள்? அது உண்மை. உண்மை என்பது ஒன்று, தவறு என்பது அதைவிட மேலாக இருக்கிற ஒன்று. முதல் நான் என்கின்ற உணர்வு எவருக்கு குறைவோ அவர்தான் தர்மத்தை பேண முடியும். இன்றைக்கு பல தர்மகர்த்தாக்களிடம் அது இல்லை. அடுத்தது, தர்மகர்த்தாவாக இருக்கிறவர் அறத்தை பேணுவதோடு ஆலய விஷயங்களை தெரிந்தவராக இருக்க வேண்டும். இன்றைக்கு பல பேர் அப்படியும் இல்லை. ஏனென்றால் ஊரிலே யார் செலவழிக்கக்கூடிய ஒரு பணக்காரனோ அவரை போட்டுவிட்டால் ஆலயம் நடக்கும் என்ற நினைப்பிலே போடுகிறார்கள். ஆலயத்திலே எதை செய்யலாம் செய்யக்கூடாது என்ற விவரம் ஒன்றும் அவர்களுக்கு பல பேருக்கு தெரிவதில்லை. ஆகவே இவை எல்லாம் கூடிய ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் பிழைகள் நிகழும். அவருடைய ஆணவத்துக்கு தீனி போட்டு பல குற்றங்களை மற்றவர்கள் நடத்துவார்கள். ஆலயத்திலே இருக்கிற பூசகர்கள், உபயகாரர்கள் இவரை திருப்திப்படுத்திவிட்டால் தாங்கள் என்னவும் செய்யலாம் என்று செய்வார்கள். நான் இந்த இடத்திலே ஒரு சற்று இந்த பதிலை நீட்ட வேண்டியிருக்கிறது. இராமாயணத்திலே இராமாயணம் சாராத பல கதைகள் உண்டு. கம்பன்லேயோ இல்லையோ இல்லாத பல கதைகளை நம் பெரியவர்கள் இராமாயணம் பாரதத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒரு கதை, ஒரு நாள் இராமாயணம் எல்லாம் முடிந்து விட்டது, சீதையை மீட்டு கொண்டு வந்தாகிவிட்டது. ராமன் தன்னுடைய அத்தானி மண்டபத்திலே மந்திரி பிரதானிகளோடு இருக்கிறான். அப்படி வழக்குகளை விசாரிப்பதற்காக இருக்கிறான். அப்பொழுது திடீரென்று ஒரு சேவகன் ஓடி வருகிறான். அவன் ஓடி வருகிற பதட்டத்தை பார்த்து என்ன என்று கேட்கிறான் ராமன். சுவாமி, ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கிறது. எங்கள் அரண்மனை வாசலிலே ஒரு நாய் வந்து நிற்கிறது, ஒரு சொறி நாய். அந்த நாயினுடைய தலையிலே இருந்து இரத்தம் வழிகிறது. அது மனித பாசை பேசுகிறது. அது ராமனை தான் சந்தித்து ஒரு வழக்கு முறையிட வேண்டும் என்று கேட்கிறது. ஆனால் அத்தானி மண்டபங்களுக்குள்ளே நாய் முதலியவற்றை விடுவதில்லை என்பது ஒரு மரபு. ஆகவே எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, உங்களை கேட்க வந்தேன் என்கிறான் சேவகன். உடனே ராமன், எப்பொழுது வழக்கு என்று ஒன்று தான் முறையிட வந்து விட்டதோ அதை கேட்கத்தான் வேண்டும், நாயை உள்ளே அனுப்புகின்றார். நாய் உள்ளே வந்து விடுகிறது. ராமன் கேட்கிறான், என்ன உனக்கு என்னுடைய வழக்கு என்ன என்றதும் அந்த நாய் சொல்லியது, சுவாமி நான் இந்த ஊரிலே தான் இருக்கிறேன், உடம்பெல்லாம் சொறி வந்து விட்டது, அதனாலே அலந்து திரிய முடிவதில்லை, எங்கேயாவது ஒரு வீட்டுத் திண்ணை கிடந்தால் படுத்து விடுவேன். அப்படி நான் இன்றைக்கு காலையிலே ஒரு வீட்டுத் திண்ணையை படுத்தேன். அது ஒரு பிராமணர் வீடு, ஒரு அறங்காவலருடைய வீடு. அந்த காலத்திலே பிராமணர்கள் தான் அறங்காவலர்களாகவும் இருந்தார்கள். அறங்காவலர் வீடு, அந்த வீட்டு வாசலிலே படுத்திருந்தேன். அன்றைக்கு அந்த வீட்டு அறங்காவலருக்கும் வீட்டு மனைவிக்கும் இடையிலே ஒரு சண்டை. அதிலே அவர் கோபமாக வெளியிலே வந்தார். என்னை பார்த்ததும் மனைவியிடம் காட்ட முடியாத கோபத்தை என்னிலே காட்ட நினைத்து ஒரு தடி எடுத்து என் தலையிலே அடித்தார். மண்டை உடைந்து விட்டது. இந்த வழக்கை விசாரித்து நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த நாய் பேசியது. எல்லாருக்கும் ஆச்சரியம், ஒரு நாய் வழக்கு வைக்கிறது ஒரு தர்மகர்த்தாவுக்கு எதிராக. ஆனாலும் வழக்கென்று வந்துவிட்டால் கூப்பிடத்தானே வேண்டும். ராமன் சொன்னான், அந்த அறங்காவலரை அழைத்து வா என்றால் அறங்காவலர் வந்து நிற்கிறார். இந்த பக்கம் நாய். ராமன் சொன்னான், இந்த நாய் இப்படி முறையிடுகிறது, நீங்கள் குற்றம் செய்தது ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டவுடனே அவர் அந்த காலத்து அறங்காவலர், அதனாலே அவர் ஒத்துக்கொண்டார், நான் உண்மைதான், நான் அடித்தது உண்மைதான். இன்றைக்கென்றால் அதையே மாற்றி விடுவார்கள், நான் அடித்தது உண்மைதான், அதை ஒத்துக்கொள்கிறேன் என்றார் அவர். அப்போ தண்டனை வழங்க வேண்டும், ஒரு நாய்க்கு எதிராக ஒரு அறங்காவலருக்கு தண்டனை. ராமன் பாடு பெரிய சங்கடமாக இருந்தது. எல்லாருமாக கூடி ஆலோசித்தார்கள். அப்பொழுது நாய் திரும்ப பேசியது, ராமா நீ அனுமதித்தால் நானே இந்த அறங்காவலருக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்றது. எல்லாருக்கும் ஆச்சரியம், ராமனுக்கும் இது ஏதோ ஒரு புதுமை நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு ராமன் சொன்னான், சரி நீயே தண்டனை கொடு என்ற உடனே அந்த நாய் சொன்னது, இந்த அறங்காவலருக்கு, அவன் ஒரு சின்ன கோயிலுக்கு தான் அறங்காவலராக இருக்கிறார், ஊரிலே ஒரு பெரிய கோயில் இருக்கிறது, அதற்கு இவரை அறங்காவலராக போட்டுவிடு. எல்லாருக்கும் ஆச்சரியம், தண்டனை கொடுத்து விட்டது என்று தகுதி கொடுக்கிறது. சரி என்று ராமனும் கொடுத்து விட்டான். அவர் போன பிறகு ராமன் அந்த நாயை கூப்பிட்டு, நீ அவருக்கு தண்டனை கொடுக்கிறேன் என்றல்லவா சொன்னாய்,
இப்பொழுது அவரே ஒரு பெரிய கோயிலுக்கு அரங்காவடர் ஆக்கி விட்டுருக்கிறாயே, இது தண்டனையா என்று கேட்டதும் அந்த நாய் சொன்னதாம், சுவாமி போன பிறப்பிலே நான் ஒரு அரங்காவடராக இருந்தேன். நான் அரங்காவடர் என்றால் என்றளவு தர்மத்தை கடைபிடித்தேன். அப்படி கடைபிடித்து இருந்த எனக்கு இந்த பிறவி நாய்ப்பிறவி சொறிநாய் பிறவியாக பிறந்திருக்கிறேன். இவர் ஒரு மூர்க்கர், இவர் அந்த கோயிலுக்கு போனால் எவ்வளவு மூர்க்கம் காட்டுவார், ஆகவே இவருக்குரிய தண்டனை தானாக அடுத்த பிறவியிலே கிடைக்கும் என்று சொன்னதாக ஒரு கதை சொல்வார்கள். இது நாம் படிப்பினையான ஒரு கதை. அதாவது சின்ன கதைகளிலேயே அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். சாதாரண ஒருவன் செய்கிற பாவம் என்பதற்கே தண்டனை உண்டு, அறத்தை காக்கிறேன் என்று செய்துவிட்டு வந்த பாவம் என்பது மிகப்பெரிய பாவம், அவர்களுடைய குடும்பங்களையே அது அழித்துவிடும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பொதுவாகவே இளைஞர்கள் முன்வைக்கின்ற ஒரு கேள்வி, நீர்க்கமர நிறைந்திருக்கின்ற இறைவன் எங்கும் இருக்கிறான் எதிலும் இருக்கிறான் என்று சொல்லுகின்ற இறைவனை கட்டாயமாக ஆலயத்துக்கு சென்றுதான் நாங்கள் வழிபட வேண்டுமா என்று ஒரு கருத்தை முன்வைத்து, இதனால் நான் வீடுகளிலேயே கடவுளை கும்பிட்டு கொண்டு வீடுகளிலேயே இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த கேள்வியை இரண்டு விதமானவர்கள் கேட்கிறார்கள். ஒன்று கோயிலுக்கு போக சோம்பல் பட்டு கொண்டு இதை ஒரு சமாதானமாக சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஞான லெவலில் இந்த கேள்வியை கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை தான் நாம் பேச வேண்டும். இந்த நிலம் முழுவதும் தண்ணீர் உள்ளே இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றால் தான் தான் நிற்கிற இடத்திலே கிணறு வெட்டியாக எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறான். எங்கேயோ ஒரு இடத்திலே கிணறு இருக்கும், அந்த இடத்துக்கு போய் தான் தண்ணீர் குடிக்கிறான். ஏனென்றால் அது சுலபம், நான் நிற்கிற இடத்துலேயே ஒரு கிணறு வெட்டி தண்ணீர் எடுத்து குடிக்கலாம். அது சாத்தியமில்லை, அவசர தாகத்துக்கு அது சாத்தியமில்லை. ஆகவே ஒரு இடத்திலே தண்ணீர் கிடைக்கக்கூடிய வகையிலே செய்து வைத்திருந்தால் அந்த இடத்திலே போய் கிடைப்பது குடிப்பது என்பது சுலபமான வேலை. பசுவினுடைய இரத்தம்தான் பாலாக வருகிறது என்கிறார்கள். பசுவினுடைய உடம்பெல்லாம் பால் இரத்தம் இருக்கிறது, ஆனால் பால் முளையிலே தான் வருகிறது. அதுபோலத்தான் இறைவனை வழிபடுவதற்காக நம் மூதாதையர்கள் திட்டமிட்டு சில குறிப்புகள் வைத்து ஆலயத்தை அமைத்திருக்கிற பொழுது அங்கே போனால் இறைவனை கும்பிடுவது சுலபம். அதை தாண்டி கும்பிட முடியாதா என்றால் கும்பிடலாம், அது மிக உயர்ந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் உரியது. ஆனால் அவர்களுக்கு கூட நம்முடைய சமயம் என்ன சொல்லுகிறது என்றால் அவர்களை கூட கோயிலுக்கு போக சொல்கிறது. ஏனென்றால் அவர்களை பார்த்து தான் ஒரு சமூகம் பின்தொடரும். அவர்கள் பின்தொடர்கிறவர்களுடைய நன்மைக்காகவாவது ஞானியர்கள் கூட கோயிலுக்கு போக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஆலயம் சென்று வழிபடுவதனுடைய அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு அவசியம் இருக்கையா, ஆரம்பத்தையே நீங்கள் சொன்னீர்கள், ஆலயம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே அது தர்ம சிந்தனைகளை வெளிப்படுத்துகின்ற அல்லது வளர்க்கின்ற ஒரு ஸ்தலமாக கூட நாங்கள் பார்ப்போம் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். ஒரு 20-25 வருடங்களுக்கு முதலெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாடளாவிய ரீதி இருக்கின்ற ஆலயங்கள் எல்லாவற்றிலும் பூசை முடிந்ததும் அங்கு ஆந்தன சிவாச்சாரியர்கள் வந்து தர்ம சிந்தனைகளையும் தர்ம கதைகளையும் பக்தர்களுக்கு புகட்டுவார்கள். அந்தனர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் போன்ற அறநெறி கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்லுபவர்களை கூட அழைத்து வந்து அவர்கள் அதை செய்வார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஆலயங்களில் இந்த அறநெறி சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் வகுக்கின்ற ஒரு முறையை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறதே. அறம் என்பது ஆண்டவனை நோக்கி எடுத்து வைக்கிற முதல் படி, நாம் கால் தூக்கி வைக்கிற முதல் படியைத்தான் அறம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதில் இருந்து தான் மற்ற எல்லா படியும் வளர்கின்றன. ஆகவே அற உபதேசம் என்பது நல்லது தான். ஆனால் நாம் நினைக்கிற எண்ணம் ஒன்றாகவும் செயல் வேறாகவும் இருக்கிறது. இன்றைக்கு நாள் வர 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 வர, கலியுகம் என்று சொல்கிறார்களே, வர 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 என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் 25 வருடத்துக்கு முதல் இருந்ததுக்கும் இன்றைக்கும் பார்க்கிறேன், காலம் போக 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 வாழ்க்கையினுடைய வேகத்தை கூட்டி கொண்டு போகிறோம். எல்லாரும் வேகத்தை கூட்டி கொண்டு போகிறோம். அப்படி வேகம் கூடின ஒரு காலத்துக்குள்ளே இன்றைய தலைமுறை சிக்குண்டு நிற்கிறது. அவர்களுக்கு ஆறுதலாக பழையவர்கள் போல வந்து இருந்து கோயிலிலே ஒரு சொற்பொழிவு கேட்டு போகிற அளவுக்கு நேரமில்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. அதை நம்முடைய பெரியவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் கோயிலுக்கு வந்து உண்டியல் நிரம்பினால் போதும் என்ற அளவிலே அவர்களை திருப்திப்படுத்தி அனுப்ப நினைக்கிறார்களே தவிர அவர்களுக்கு புகட்டுகிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. அது செய்தால் மிக நல்லது, செய்ய வேண்டும், அதை அதற்குரியவர்கள் செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. சில பேர் ஒரு விஷயத்துக்கான பிழையான காரணங்களை இதுதான் காரணம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தவிர்த்து விஷயம் தெரிந்தவர்களை கொண்டு அறங்களை நீதிகளை சொல்வது நல்லது, அதற்கான நேரம் ஒதுக்குவது நல்லது. அது நேரத்தை ஆலயம் மட்டும் ஒதுக்கினால் போதாது, கேட்க வருகிறவர்களும் ஒதுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது.
இதை எவ்வாறு நாங்கள் வலியுறுத்தலாம் ஐயா? ஏதாவது இப்போ எங்களுடைய நாட்டிலே இந்து கலாச்சார திணைக்களங்கள் இருக்கின்றன, ஆரம்பத்தில் நாங்கள் பேசின அரங்காவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் இந்த தர்ம கதைகளை கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் ஆலய பூசை முடிந்ததும் ஒரு 5 நிமிடமாவது ஒரு ராமாயணம் மகாபாரதம் ஏதோ ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்பதை நீங்கள் சொல்வது சரி, சொல்ல செய்யலாம், கேட்க செய்யலாமா? கோயிலிலே இதை ஒரு கட்டாயமாக்கி சொல்லுங்கள் என்று அதற்கு கோயில் நிர்வாகம் ஒரு உத்தரவு போடலாம். கேட்கிறவர்களுக்கு எப்படி போடுவது? கேட்கிறவர்களை இருக்க பண்ண வேண்டும். அதற்கு என்ன வழி என்றால், நான் நினைக்கிறேன், சொல்வதன் மூலம் ஈர்ப்புண்டாக்கக்கூடியவர்கள். அது கேளாரும் வேட்பமொழிவது என்பார் திருவள்ளுவர். கேட்காதவர்களையும் கேட்க பண்ணக்கூ வகையிலே சொல்லக்கூடியவர்களை வைத்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் இந்த செய்திகள் போய்ச்சேரும். யாழ்ப்பாணத்திலே இப்பொழுதும் திருவிழாக்கள் என்றால் பிரசங்கங்கள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன. அது இடைக்காலத்திலே ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் போர்க்காலத்திலே அங்கே வாழ்ந்த பொழுது ஒரு கோயில் திருவிழா என்றால் கொடியேற்றத்துக்கு குருக்கள் மேளம் ஒழுங்குவதற்கு முன்பாக ஒரு பிரசங்கக்காரரை ஒழுங்கு பண்ணுவதற்கு ஓடித்திரிவார்கள் என்பதை நான் கண்ணாலே என் வாழ்க்கை அனுபவமாக பார்த்திருக்கிறேன். ஆகவே அது ஓரளவு அங்கே இருக்கிறது. கொழும்பிலே இன்னும் வேகப்பட்ட உலகம், நாகரிகம் நோக்கி நகர நகர வாழ்க்கை வேகப்படுகிறது. அதனாலே தான் இங்கு இல்லை. ஆனால் தக்கவர்கள் சொன்னால் கேட்பார்கள், சொல்ல பண்ண வேண்டும். இன்னும் ஒரு விமர்சனம் இருக்கிறது ஐயா. அதிகமாகவே இந்த விமர்சனத்தை பல பேர் முன்வைக்கின்றார்கள். அதாவது ஆலயத்திலே கோபுரங்களை அமைப்பதற்கோ கும்பாபிஷேகங்களை செய்வதற்கோ இன்னொரு என்ன பல செயற்பாடுகளை ஆலயங்களில் நீங்கள் செய்வதற்கு அதிக அளவு பொருள் நிதி உதவிகளை நீங்கள் வீணாக்குறீர்கள் என்ற ஒரு குற்றத்தை அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஏன் நீங்கள் அவ்வாறு செய்கிறீர்கள்? ஏழைக்கு ஒரு கால் உதவினால் போதாதா? நீங்கள் அங்கு செய்கின்ற செலவுகளை வேறு விதத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதா என்றெல்லாம் கேள்விகள் கேட்கின்றார்களே. இந்த கேள்வி எனக்கு நியாயமான கேள்வியாகப்படவில்லை. யாரோ ஒருவன் பணம் உழைத்து அந்த பணத்தை அவன் தன் விருப்பப்படி தான் அதை செய்கிறான். அவனுக்கு தெய்வத்துக்கு ஏதோ செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் வருகிறது. எங்களுடைய சமயத்தை பொறுத்தளவிலே தெய்வம் நம் உறவுகளிலே ஒன்று. தெய்வத்தை நாம் உறவாகத்தான் கொள்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று தெய்வத்தை உறவாகத்தான் கொள்கிறோம். உறவுக்கு நான் செய்கிற ஒரு செயலை மற்றவர்கள் விமர்சிக்க முடியாது என்று நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் 10 பவுண்டிலே ஒரு சங்கிலி வாங்கி போடுகிறீர்கள் என்றால் ஏன் போட்டா என்று நான் கேட்க முடியுமா? இதை தர்மகாரியம் செய் என்று சொல்ல முடியுமா? அது சொல்லுகிற உரிமை எனக்கு இல்லை. அவனாக நினைத்து செய்தால் அதை சமயம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. எங்கள் கோயிலிலே அன்னதானம் இப்படி பல விஷயங்கள், ஏழைகளுக்கு செய்கிற விஷயங்கள் இருக்கின்றன. அது அவராக நினைத்து செய்ய வேண்டும். இதை கட்டளையாக்க முடியாது. அப்படியானால் உலகத்திலே எல்லாரும் பெரும்பாலும் இந்த கேள்வியை கேட்கிறவர்கள், நான் என்னுடைய வாழ்க்கை கம்பன் கழகம் நடத்துகிற அந்த அனுபவத்திலே சொல்லுகிறேன், இவர்கள் அதை செய்யலாமே இதை செய்யலாமே என்று எனக்கு உபதேசம் பண்ணுவார்கள். சொல்லுகிறவர் நான் அதை செய்கிறேன் நீ எனக்கு கொஞ்சம் கை கொடு என்றால் செய்ய மாட்டார். எல்லாரும் இன்றைக்கு ஒரு கார் வைப்பதற்கு பதிலாக 4 கார் வைத்திருக்கிறார்கள். அதை யாரும் தர்மம் செய் என்று சொல்வதில்லை. ஒரு வீடு வைத்திருக்க பதிலாக 5 வீடு வைத்திருக்கிறார்கள், தர்மம் செய் என்று சொல்வதில்லை. கோயிலிலே பொதுக்காசிலே தான் எல்லாரும் தர்மம் செய்ய சொல்கிறார்கள். அதை அவரவர் செய்யட்டும், அவரவர் செய்யட்டும், அதை மறுப்பில்லை. கோயிலிலே செய்வதற்கு சில முறை வழிமுறை, இப்போ கும்பாபிஷேகம் என்றால் திருவிழாவென்றால் எங்களுடைய ஆகமங்கள் சில வழிமுறைகளை விதித்திருக்கின்றன. அதிலே சொல்லப்பட்ட சாமான்கள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி திரவிய பஞ்சம் என்று அதை குற்றமாக சொல்வார்கள். ஆகவே அது சமய விஷயம். அதற்குள்ளே சமூக வாழ்க்கையை கொண்டு வந்து கலந்து அதையும் கெடுக்கக்கூடாது. இதே சமூக வாழ்க்கைக்கு தாராளமாக இடம் உண்டு. அதை தாராளமாக விரும்பி செய்யலாம். அதை கட்டாயப்படுத்தி செய்விக்க முடியாது. ஐயா, ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுவாகவே இது இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவிலும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. ஆலயங்களிலே அர்ச்சனைகள் செய்கின்ற பொழுது ஏன் தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடாது? ஏன் நீங்கள் சமஸ்கிருதத்திலே இந்த அர்ச்சனைகளை செய்கிறீர்கள் என்ற கேள்வி தொடர்ந்த வண்ணமே இருக்கிறார்கள். இதிலே 2 விஷயம் நான் சொல்ல வேண்டும். பல பேருக்கு இது பிடிக்காமலும் இருக்கும். எங்களுடைய மொழிப்பற்றை கொண்டு வந்து கோயிலுக்குள்ளே புகுத்துவது என்பது சற்று மிகை என்றே கருதுகிறேன். எல்லா மதத்தாரும் தம்முடைய வழிபாட்டு மொழியாக ஒரு மொழியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அப்படி செய்கிறார்கள், இஸ்லாமியர் அரபு மொழியை ஏற்றிருக்கிறார்கள். ஏதோ ஒரு மொழியை வழிபாட்டு மொழியாக ஏற்றுக்கொள்வது என்கின்ற வகையிலே தான் எங்களுக்கு வடமொழியை அல்லது சமஸ்கிருதத்தை அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதிலே தவறு இருப்பதாக எனக்கு படவில்லை. அர்ச்சனை என்பது வேறு, கிரியைகளுக்கு செய்கிற மந்திரங்கள் என்பது வேறு. அர்ச்சனை என்பது இறைவனை புகழ்ந்து சொல்வது. அது தமிழிலே தாராளமாக செய்யலாம். என்னுடைய கேள்வி, தமிழிலே சொன்னால் போல யாரோ இருந்து அதை கவனித்து கேட்கவா போகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. கேட்டால் நல்லது. தமிழிலே சொன்னால் எல்லாம் புரியுமா என்பது அடுத்த கேள்வி.
தமிழிலே மந்திரமாக கருதப்படுகிற ஒரு நூலாக திருமுருகாற்றுப்படை இருக்கிறது. திருமுருகாற்றுப்படை தமிழ், சுத்தமான தமிழ், ஒரு தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் நக்கீரர் பாடியது. நான் நாலஞ்சு வரிகள் சொல்லுகிறேன். உலகம் முவப்ப வழிநேர் புதிரிதரு வளர்புகள் ஞாயிறு கடக்கண்டாங்கு ஓவரையமைக்கும் சென்விளங்க விருளி உருநிறுத்தாங்கிய மதுரை நோந்தால் சிறுநிறுத்தேத்த செல்லூரல் தடக்கை. இத்தனையும் தமிழ். என்ன புரிந்தது உங்களுக்கு? ஆகவே தமிழில் சொன்னால் எல்லாம் புரியும் என்று நினைக்க வேண்டியது இல்லை. மந்திரங்கள் என்றால் என்னவென்றால் அர்ச்சனைகள் தாராளமாக போற்றியல் படித்திருக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் என்று பெரிய புராணமே சொல்லுகிறது. அதிலே தப்பில்லை, அர்ச்சனை பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு கும்பாபிஷேகம் செய்கிறோம், கொடியேற்றுகிறோம், இதையெல்லாம் தமிழ் மந்திரங்கள் சொல்லி செய்கிறோம் என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏனென்றால் நம்முடைய வடமொழி மந்திரம் என்பது அதிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அது சப்த ரூபமான விஷயங்கள். இந்த ஒலிக்கு ரெண்டு ரூபம் இருக்கிறது. ஒன்று சப்த ரூபமாக வந்து பொருள் ரூபமாக மாறுவது. இப்போது நீ இங்கே வா என்கிறேன். இதிலே சப்தமும் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது. இங்கே வா என்று கூப்பிட்டோன்னே வருகிறேன். சில இடங்களிலே சப்தம் மட்டும் இருக்கும், பொருள் இருக்காது. அந்த சப்தமே அதனுடைய காரியத்தை செய்யும். இப்போ நான் முன்பையும் சொல்லியிருப்பேனோ தெரியவில்லை, வீதியிலே போகிறோம், ஒரு கார் வருகிறது, ஹோன் அடிக்கிறார். அடித்தால் அது சப்தம்தான். அதில் நீ விலகு என்று தமிழ்லையும் இல்லை, இங்கிலீஷிலும் இல்லை, சிங்களத்திலும் இல்லை. ஆனால் மூன்று பாசைக்காரனும் விலகுறான். சப்தமே பொருளாகிறது. அதை கவனித்து கொள்ள வேண்டும். வடமொழி என்பது சப்தமே பொருளாக்கி வைத்திருக்கிறார்கள். அதிலே அந்த சப்தமே சில காரியங்களை இயற்கையிலே நிகழ்த்தும் என்கிறார்கள். அது பெரிய விஷயம், நான் சுருங்க சொல்லுகிறேன். ஆகவே மந்திரங்களை நாங்கள் நிராகரிக்க முடியாது. அது மட்டுமல்ல, தமிழ் இவர்கள் திருமுறைகளை முக்கியப்படுத்தி அதை வைத்து எல்லாம் திருமுறைகளே வேதங்களை போற்றுகின்றன, ஆகமங்களை போற்றுகின்றன. வேதமோதி வண்ணூல் பூண்டு வெள்ளை எறுதேறி என்று சிவபெருமானை சொல்கிற பொழுது வேதமோதுகிறவன் என்றே சொல்கிறார்கள். ஆகவே வேதம் வேண்டாம் என்று சொல்கிற கருத்திலே எனக்கு உடன்பாடு இல்லை. கிரியைகள் செய்வதற்கு வேதங்கள், அதிலே இருக்கக்கூடிய பீஜ மந்திரங்கள் முதலியவை எல்லாம் அத்தியாவசியமானவை. அர்ச்சனை தமிழிலே விரும்பினால் செய்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு அந்தனர் தான், நாமே கூட போயிருந்து எத்தனையோ போற்றி இருக்கிறது, போற்றி திருவகவல் இருக்கிறது, நாவுக்கரசர் போற்றிய போற்றிகள் இருக்கிறது, நாமே கூட பாடலாம். அதிலே மாறுபாட்டுக்கு இடம் இல்லை. ஆனால் சில விஷயங்களிலே நாம் மாற்றம் செய்ய முடியாது. ஏனென்றால் சப்தரூபத்தை மொழிபெயர்க்க முடியாது. நீங்கள் நினைத்து பாருங்கள், தமிழ் இலக்கியங்கள் எல்லாவற்றையும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பெரும்புலவர்கள், கம்பர் போன்றவர்கள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்க. ஆனால் மந்திரங்களை யாரும் மொழிபெயர்க்க செய்யவில்லை. இப்போ ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை நீங்கள் மொழிபெயர்த்தால் ஓம் நமசிவாய என்று தான் மொழிபெயர்க்க வேண்டும். அதற்கு சப்தம்தான் ரூபமே தவிர பொருள் ரூபம் இல்லை. ஆகவே சப்தரூபமாக பயன் செய்யக்கூடிய விடயங்களிலே கை வைக்க போகக்கூடாது என்பது என் கருத்து. இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது ஐயா. இதுவும் அதிகமாக விமர்சனத்துக்கு உள்ளாகின்ற ஒரு கேள்விதான். ஆலயத்துக்கு நாங்கள் செல்லுகின்ற பொழுது இப்படித்தான் ஆலயத்துக்கு நீங்கள் வர வேண்டும், பெண்களாக இருந்தால் இந்த ஆடைகள் உங்களுக்கு இருக்கணும், ஆண்களாக இருந்தால் இந்த ஆடைகள் இருக்க வேண்டும் என்று சொன்ன காலங்கள் இருந்தன. ஆனால் இப்போ இப்பொழுதெல்லாம் அவற்றை பின்பற்றுகிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது. ஆலயங்களிலே இப்பொழுது போர்டே போட்டு விட்டார்கள், இந்த ஆடைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று. இதை எவ்வாறு பார்க்குறீங்க? அது ஆடை என்பது முக்கியமான விஷயம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதனுடைய அடிப்படையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆடை என்பது சேலை என்றால் சேலை என்ற அர்த்தமல்ல, உடலை கவர்ச்சியாக வெளிப்படுத்தாத உடை என்றுதான் அதற்கு பொருள் கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், எதற்கு ஆடை இல்லை? பாடசாலைக்கு வர்றதுக்கு யூனிஃபார்ம் சொல்லுகிறார்கள், இராணுவத்திலே சேருவதற்கு யூனிஃபார்ம் சொல்லுகிறார்கள், போலீஸிலே போனால் யூனிஃபார்ம் சொல்லுகிறார்கள், பார்லிமெண்ட்டுக்குள்ளே வர என்றால் யூனிஃபார்ம் சொல்லுகிறார்கள், கோயிலுக்கு மட்டும் யூனிஃபார்ம் சொன்னால் ஏன் கஷ்டமாக இருக்கிறது? அங்கே யூனிஃபார்ம் என்பது வேறொன்றும் இல்லை. அது விரிவாக பல சொல்லலாம், நான் அதை தவிர்க்கிறேன். ஒன்றை விளைந்து கொள்ள வேண்டும். கோயிலுக்குள்ளே மனமுடுங்கி கும்பிட போகிற இடத்திலே ஒரு ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ இச்சை தருகிற வகையிலே உடை உடுக்கக்கூடாது. அதை அடிப்படையாக கொண்டு தான் ஆலய உடை அடிப்படையை அமைத்திருக்கிறார்கள். அதிலே தவறு இருப்பதாக எனக்கு படவில்லை. பல கேள்விகளை நாங்கள் கேட்டோம், அவற்றுக்கெல்லாம் திருப்தியான பதில்கள் எங்களுக்கு கிடைத்தன. இன்னும் பல கேள்விகள் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் கேட்பதற்கு எங்களுக்கு நேரம் மட்டுமட்டாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கும் சில வேளைகளிலே சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்ற எண்ணப்பாங்கு வரலாம். ஆகவே நீங்களும் உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். 0710103333 என்பதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம். இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை அனுப்பினால் நிகழ்ச்சியிலே நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். நீங்கள் தபால் மூலமாக உங்களுடைய கேள்விகள் அனுப்ப வேண்டுமாக இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பலாம். தயாரிப்பாளர் கேள்விகளால் ஒரு வேள்வி, சக்தி டிவி, தபால் பெட்டி இலக்கம் 75, அரளிய உயர தெப்பானம பன்னிப்பெட்டி என்ற முகவரிக்கு நீங்கள் அனுப்பினால் அவற்றையும் நாங்கள் நிகழ்ச்சியிலே சேர்த்துக் கொள்ள தயாராக இருக்கும். ஆகவே இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த கம்பவாரதி இனா ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கு சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம்.
இந்தளவோடு இந்த கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். தொடர்ச்சியாகவே மீண்டும் இன்னும் ஒரு கேள்விகளால் ஒரு வேள்வி நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.